ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போறோம். ஸோ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு கால் மணி நேரம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நாங்கள் கொடைக்கானல் கிளம்புறோம். ஸோ கொடைக்கானல் ஒரு சூப்பரான இடம், நிறைய விதமான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்கு. அண்டு நேச்சர் நீங்கள் ஃபீல் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் கொடைக்கானல் போயிட்டு வாங்க. உங்களோட மைண்டு அப்புறம் உங்களோட எல்லா டிப்ரெஷனுமே குறைஞ்சிரும் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ திடீர்னு எப்படி இந்த பிளான் கேட்டிங்கன்னா, ஒரு ஹாலிடேஸ் வந்து தொடர்ந்து ஒரு நாலு நாள் வந்து வருது. ஸோ அதனால வந்து வீட்டில் இருக்கிறதுக்கும் ரொம்பவே போரிங்காக இருக்கனால வீட்டில் எல்லாரும் பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, எங்கேயாவது என்ன பேர் வைக்கலாம் பண்ணி சொல்லும் போது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேர் இருந்தா நல்லா இருக்கும் யோசிச்சப்ப, கோடை டைரிஸ்ன்ற பேர் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த பேரே நல்லா இருக்குன்றனால இந்த பேரை வச்சிடலான் இருக்கேன். இந்த பிளாகை கடைசி வரைக்கும் பாருங்க, எந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணாதே, நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த பிளாகை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோ எல்லாமே வந்து நாங்கள் சில்வர் ஃபால்ஸ் கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து திரும்பி கார் போகிறோம். சின்ன கொஞ்ச நேரத்தில் வந்து நாங்கள் வந்து கொடைக்கானல் ரீச் ஆக போகிறோம். ரொம்பவே பயமாக தான் இருக்கும். ஒரே ஒரு ரோடு தான், போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் ரொம்பவே பயமாக இருக்கும். ஸோ நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. அண்ட் உங்களோட ப்ரிவென்ஷன்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். மாஸ்க்கு சானிடைசர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செக் போஸ்ட்டில் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நின்னாங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கேன்னு கேட்பாங்க, மற்றபடி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. மணித்தனன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை ஆச்சு. நாங்கள் வந்து இப்போ ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். பூம்பாறையில் வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே தான் சாமி கும்பிட வந்திருக்கோம். வந்து தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்தது. நான் ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸ்லாம் உள்ளே போட்டிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு எடுத்து அந்த முருகன் சன்னதிக்குள்ளே போனோடனே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் எடுக்கல. இதுக்கு அடுத்து போகிற இடத்துக்கு வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நாங்கள் இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2:45 அதாவது 2:50 ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கூட சொட்டு போட்டு தான் நிற்கிறேன். அவ்வளோ குளிர், பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே வெள்ளக்காடு மாதிரி தெரியும், வேற எதுவும் இல்லை, ஃபுல் மிஸ்ட்டு தான், ஃபுல் பனியாக தான் இருக்குது. ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாகவே ஓட்டிட்டு வாங்க, ஏன்னா ஃபுல் மிஸ்ட்டாக தான் இருக்குது, ரோடு ஃபுல்லாக மறைச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, நல்லாவே இருக்கும். The next day. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8:30 ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ மண்டே 5 இடத்துக்கு போக போகிறோம் கொடைக்கானல் தான். ஸோ அது என்னென்ன இடம்ன்றத நான் முன்னாடி சொல்லிடுறேன். டால்ஃபின்னோஸ், வட்டக்கடல் கிளிஃப் வியூ பாயிண்ட்னு ஒரு இடம், அப்புறம் 2 ஃபால்ஸ் இருக்குது, ஃபேரி ஃபால்ஸ், லிரில் ஃபால்ஸ்னு ஒரு இடம் இருக்குது, அண்ட் கடைசியாக பிரையன் பார்க்குன்ற ஒரு பார்க். அந்த பார்க் வந்து சூப்பராக இருக்கும், அண்ட் ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே பிளாசமாக இருக்கும். ஸோ அதிலே நான் நிறைய வீடியோலாம் எடுக்க கண்டிப்பாக தயாராக இருக்கும். டைம் இல்லை அப்படின்னா வந்து அந்த 5 இடத்துல ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். இப்போ மணி தன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:10 ஆயிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். அந்த ஏரியாவை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தான் தோணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறீங்களே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஏரியா. ஸோ நான் உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல் வியூவில் காமிக்கிறேன். அப்பர் லேக் ஏரியாவுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:30 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து அப்பர் லேக் வியூ முடிச்சுட்டு இப்போ வந்து பிரையன் பார்க் போயிட்டுருக்கோம். ஸோ பேக் சைடில் பார்த்தனால தெரியும். ஸோ இதுதான் பிரையன் பார்க். பார்க்கில் வந்திருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு க்ரீனரியும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கிராஸையுமே வந்து ஒவ்வொரு ஷேப்புக்கு நல்லா வெட்டியிருக்காங்க. அந்த குகை மாதிரியாக இருக்கட்டும், அந்த பிரைன் பார்க்குன்ற அந்த ஃபாண்ட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இங்கே வந்ததுக்கு. நீங்களும் கண்டிப்பாக வாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே இதை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் 10:30 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பிரைன் பார்க் வெற்றிகரமாக பார்த்து முடிச்சாச்சு. சூப்பராக இருந்தது. நீங்கள் வரக்கூடிய கண்டிப்பான பிளேஸ் பிரைன் பார்க்காக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் போட்டிங் போக போகிறோம். ஸோ போட்டிங்கில் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறோம், எடுக்க முடியாதுன்னு நினைக்கணுமோ நினைக்கிறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி எடுக்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். வந்து போட்டிங் இறங்கியாச்சு. இப்போ எங்கள் ஃபேமிலியோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். அது கொஞ்சம் ஒரு காமணி நேரத்துக்கு மேலே வந்து நாங்கள் டிக்கெட் கவுண்டரில் வெயிட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டபுள் சீட் பெடல் போட் எடுத்துக்கலாம், இல்லை 4 சீட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 6 சீட்டில் வந்து நீங்கள் வந்து அவங்களே வந்து பெடல் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் ஜஸ்ட் உட்காந்து நேச்சரை ஃபீல் பண்ணிகிட்டே வந்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போட்டிங் வாங்க, நல்லாயிருக்கும். ஸோ மணி தானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து வட்டக்கிணல் கிளிஃப் போனோம். அங்கே வீடியோ எடுக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனிமூட்டமாக மறைச்சிருச்சு. ஸோ இதில் எதுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டுனால தான் நான் இப்போ வீடியோ எடுக்கல. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வேக்ஸ் மியூசியம் போயிட்டு இருக்கோம். ஸோ வேக்ஸ் மியூசியம்குள்ளே போனோன்னே நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு கவர் பண்ணுறேன்.
உள்ள ஒரு வயசான அதாவது அடிபட்ட மாதிரியான ஒரு ஸ்டாச்சுவில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. அது எதையும் டச் பண்ணால் பாருங்கள். ஸோ உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லோரும் உட்காந்து டின்னர் பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ ராதா கிருஷ்ணன் அவங்களோட திருமணம் இல்லையா, அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து நேச்சுரலாக வந்து ஒரு சூப்பரான ட்ராமா மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்ட்டி ஒரு பெகர் பார்ட்டி மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, அப்படியே உண்மையானது மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்லாம் பண்ணுவாங்களே ஆர்கெஸ்ட்ரா, ஸோ அவங்கள மாதிரியான ட்ராமா பிக்சர்லாம் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி ஃபுல்லாக வந்து கம்பி போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸு, அப்புறம் கார்ட்டூன்ஸு, சார்லி சாப்ளின், மினியான்ஸ் இவங்களுடைய ஃபுல் ஸ்டாச்சுமே வச்சுருக்காங்க. உண்மையிலே எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் இதில் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க 44 விதமான ஸ்டாச்சுஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு. ஸோ நீங்கள் எல்லாமே பாருங்கள். ஸோ நானும் பார்த்துட்டு வந்துட்டே கண்டிப்பாக வேக்ஸ் மியூசியம் வாங்க, நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேங்க. ஸோ இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்டை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், வெற்றிகரமாக நாங்கள் கொடைக்கானல் போயிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. ஸோ ஏன் ப்ரோ இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவ்வளோவா அந்த இடத்துல பார்க்குறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. கோக்கஸ் வாக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அது வந்து ஜஸ்ட்டு வந்து நடக்கிறதுக்கு மட்டும்தான். அண்ட் ஹில் ஸ்டேஷன்ஸை நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது கடையில் ஏதாவது ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு நடந்து போகிறதுக்கு மட்டும்தான். ஸோ அது நாங்கள் போகலை. ஸோ அதனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்து வ்ளாக்ஸ்க்கெலாம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமே கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. பை பாய். கொடைக்கானலில் நீங்கள் ஏதாவது ரெசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ரூம்ஸ் அது மாதிரி தேடிட்டு இருந்தீங்கன்னா ஹோட்டல் ரிஃபாயா, ஸோ ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஹோட்டல் அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் நீங்கள் அங்கே வந்து தங்கிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. கொடைக்கானலில் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் வந்து சாக்லேட்ஸ், ஸ்நாக்ஸ், பெர்ஃப்யூம் அப்படி இல்லை ஏதாவது தைலம் நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா காளீஸ்வரி சூப்பர் மார்க்கெட் நீங்கள் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லொக்கேஷன், டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.